வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் எல்ஐசி ஹெச்எஃப்லேருந்து எஸ்பிஐ மாறின மூலமாக நமக்கு எவ்வளோ சேவிங்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி, நெட் சேவிங்ஸ் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, நிறைய பேர் டவுட்ஸ் எல்லாம் கூட கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து எஸ்பிஐயில் இப்போ கரண்ட்லி எவ்வளோ ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி எவ்வளோ போயிட்டுருக்கு, ஸோ அதை எப்படி வந்து அதை டிசைட் பண்ணுறாங்க, ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எல்லாருக்கும் ஒன்று தானா, அதை எப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நாங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 8.65% எங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 9.15% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ அப்போ எல்ஐசியோட இது என்ன அப்படின்னா, அவங்க 10% போயிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொபோர்ஷனேட் இன்க்ரீஸிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டிக்ரீஸிங் அப்படிங்கிறது வரும்போது எல்ஐசியில் நடக்காது, அதனால் நம்ம மாறிடணும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ ரைட் ஓகே. ஸோ இப்போ வந்து எஸ்பிஐயோட கரண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஹோம் லோன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க டேரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி இப்போ வந்து எஸ்பிஐயில் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ மார்ச் எண்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து இருக்காது. ஸோ அதை வந்து மேபி அதுக்கு எஸ்பிஐக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேம்பெயின் ரேட்ஸும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த ரேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து சிபில் ஸ்கோரை பொறுத்து தான் இருக்கும். ஸோ உங்களுடைய சிபில் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மியாகவும், சிபில் ஸ்கோர் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கும். ஸோ இதில் ரெண்டுமே அதை கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் கார்டு ரேட்ஸில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து 800 மேலே இருக்குது அப்படின்னா 9.515% கொடுக்குறாங்க. அதே இது ரொம்ப மோசமாக இருக்குது, 550 to 649 தான் உங்கள் சிபில் ஸ்கோரே இருக்குது அப்படின்னா 9.65% இருக்குது. இது வந்து நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வித்தவுட் த கேம்பெயின் டியூரேஷன், அதாவது கேம்பெயின் இல்லாத மற்ற நாட்களில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு. அதே நேரத்தில் இப்போ அந்த மார்ச் எண்டுக்குள்ளே 31/3/2023க்குள்ளே நீங்கள் ஒருவேளை எஸ்பிஐக்கு வந்து மாறுறீங்க, இல்லை புதுசாகவே ஹோம் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 8.85%. ஸோ நல்ல சிபில் ஸ்கோர் இருக்குது, 800 மேலே சிபில் ஸ்கோர் இருக்குது அப்படின்னா 8.85%. சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது, 550 to 649 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா 9.65% வரும். ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 8.85, மேக்ஸிமம் 9.65%. இதுதான் வந்து இப்போ மார்ச் எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் எஸ்பிஐ ஹோம் லோன். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இது சிபில் ஸ்கோர் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக செக் பண்ணிக்கலாம். எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனும் அது ஆஃபர் பண்ணுறாங்க, சிபில் ஸ்கோருடைய வெப்சைட்லேயே நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அது ப்ரொவிஷன் இருக்குது, சிவில் ஸ்கோரை வந்து ஃப்ரீயாக செக் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. நான் வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவில் ஸ்கோர் வந்து ஒரு PDF ஃபார்மெட்டாக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ சிவில் ஸ்கோருங்கிறது என்ன அப்படின்னா நத்திங் பட் இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன்ஸ், என்னெல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமாக வந்துடும், உங்கள் வரலாறே வந்துடும் அதில். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் உங்களுடைய சிவில் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வந்து ப்ராசஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ்டு இன் ட்ரான்ஸ்ஃபர், லோன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களையெல்லாம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம லோக்கல் கிட்டுக்காக சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.